இதுக்கு மேல முடியாது, ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். என்ன ஹரியா, என்ன ஆச்சே? என்ன சொல்றது மதன், போன ஒரு வாரமா எனக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் ரொம்ப இருமல் இருமல் வேற வந்துகிட்டே இருக்கு. உடம்புல கொஞ்சம் கூட தெம்பே இல்ல, வேலை செய்யவே முடியல. அப்ப உனக்கு என்ன பைத்தியமா, இப்படி உடம்பு சரியில்லாத நேரத்துல வயல போய் கொத்திக்கிட்டு இருக்க? எனக்கு இதை தவிர வேற வழி கூட இல்லையே. வீட்டுல மழை மாதிரி மூணு பசங்க இருக்காங்க, ஆனா எல்லாரும் சோம்பேறிங்க, அதனால நான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. சரி ஹரியா, நீ வீட்டுக்கு போ. முதல்ல வீட்டுக்கு போய் உடம்ப பாத்துக்க, உனக்கு திரும்பி தெம்பு வந்ததுக்கு அப்புறம் வயல்ல வந்து வேலை செய். எல்லாம் சரிதான், ஆனா வீட்டுக்கு போறதுனால என்ன நடக்க போகுது? என் வேலைய முடிச்சுதானே ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள்ல மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிடும், அதனால இன்னும் ரெண்டு மூணு நாள் ஏதாவது ஒன்னு செஞ்சாகணும் மதன். இது தவிர எனக்கு வேற வழியே இல்ல. அம்மா, 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 என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி காலங்க அத்தால ஆடு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? என்னமா சொன்னீங்க, நான் ஆடா? வேற என்னன்னு உன கூப்பிடுறது? உன்ன மாதிரி ஒரு சோம்பேறி பையன ஆடுன்னு தான் சொல்லணும். உனக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குன்னு நினைச்சு. காலங்காத்தால இவ்வளவு எல்லாம் பேசாதீங்க, முதல்ல போய் 50 ரூபாய் எடுத்துட்டு வாங்க, நான் உடனே நகரத்துக்கு போனோம். எப்பா முதலாளிங்களா? உங்க அப்பா ஒரு சாதாரண விவசாயி தான், அவர் ஒன்னும் ராஜா மகாராஜா கிடையாது. காலங்காத்தால இவ்வளவு பணம் கேக்குற? 5 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல, ஆனா உனக்கு 50 ரூபாய் வேணுமா? அப்படின்னா உங்களால பணம் கொடுக்க முடியாதா? என்கிட்ட இருந்தா தானே கொடுக்க முடியும். போ வயலுக்கு போங்க, உங்க அப்பா அங்க ஒருத்தரா கஷ்டப்பட்டு இருக்காரு, நீங்க எல்லாம் போய் கொஞ்சம் அவருக்கு உதவியா இருங்க. வயல்ல போய் வேலை செய்யறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அப்புறம் அம்மா எப்படியோ நம்மளுக்கு பணம் கொடுக்க போறது கிடையாது, வீட்டுல பணம் எங்க வச்சிருக்காங்களோ நாமளே போய் தேடி எடுத்துக்கலாம். வாங்க, நீங்க ரெண்டு பேரும் ரூம்ல ஒரு ஒரு பக்கமா போய் தேடுங்க, நான் பெட்டு கடியில இருக்கான்னு பாக்குறேன். பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். டே கதவை திறங்கடா, என்னடா பண்றீங்க? டே டே பாத்தீங்களா இந்த பசங்களை? ஓஹோ, எல்லா சாமானையும் இறைச்சி போட்டுட்டானுங்க, என் வேலைய அதிகமாக்கிட்டானுங்க. அப்பாடா கிடைச்சிச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு, எங்க காட்டு பாக்கலாம்? இங்க பாருங்க, பணத்தை சேமிச்சு வச்சிருக்கிற உண்டியல். வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க, சொன்னா கேளுங்க, அந்த உண்டியல உடைச்சிடாதீங்க. ராமு, ஷாமு, மோகன், கதவை திறங்க, சீக்கிரம் திறங்க, நான் தான் சொல்றேன்ல, கதவை திறங்க. அடடா, இதுல எவ்வளவு பணம் இருக்கு! சரி சரி வாங்க, நம்ம மூணு பேரும் சேர்ந்து இத பங்கு பிரிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? உண்டியல்ல இருக்கிறதுல ஒரு பைசா கூட எடுக்க கூடாது, இல்லனா உங்க அப்பா கிட்ட நான் சொல்லிடுவேன். ஐயோ, எல்லாம் பணத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க, இப்ப நான் என்ன பண்றது? நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதா எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க. என்ன கட் பண்ணணும் சொல்லுப்பா, தாடியா தலைமுடியா சொல்லு, டக டக்னு கட் பண்றேன். இதுதான் எனக்கும் வேணும், என்னோட தலைமுடிய கொஞ்சம் ஸ்டைலா அழகா கட் பண்ணி விடுங்கண்ணே. எப்படி இருக்கணும்னா, இந்த படத்துல வர ஹீரோ மாதிரி இருக்கணும். நீங்க நல்லா பண்ணுவீங்கல்ல. சொல்லு எந்த ஸ்டைல்ல கட் பண்ணனும். கட் பண்ணி விடுறேன், மார்க்கெட்ல புது ஸ்டைல் வந்திருக்கு, மலைக்கு கீழே புல் இருக்கிற மாதிரி ஸ்டைல், அந்த ஸ்டைல்ல கட் பண்ணிட்டா சக்கா எப்படி இருக்கும்னா, தலைக்கு மேல இருக்கிற முடிய பெருசா விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிற முடிய சின்னதாக்கிடுவேன், சக்கா சக், அப்படியே வந்து அமைதியா சேர்ல உட்காருங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கைவேலைய பாருங்க, சக்கா சக். எப்பா போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல டிரெஸ்ஸா காட்டு பாப்போம். ஓகே சரிப்பா, எந்த மாதிரி டிசைன்ல எந்த மாதிரி கலர்ல வேணும்னு சொல்லுங்க. கலர் ஷர்ட் இருந்தா காட்டுங்க பாப்போம், அப்புறம் நீல கலர் பேண்ட் கூட வேணும். இந்தாங்க நீங்க கேட்ட சிகப்பு சட்டை, நீல பேண்ட், சரியா? இத நீங்க போட்டுக்கிறதுக்கு அப்புறம் சூப்பரா இருப்பீங்க பாருங்களேன். அது என்னமோ, நான் ஸ்மார்ட்டா தான் இருப்பேன், நிச்சயமா ஸ்மார்ட்டா இருப்பேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட பேரு ஷாமு, அப்புறம் நான் பறக்கும் போதே ரொம்ப ஸ்மார்ட்டா தான் பிறந்தேன். சரி, நான் இந்த டிரெஸ்ஸ போட்டு பாக்கலாங்களா? தாராளமா போட்டு பாக்கலாம் சார், அதுவும் அதுதான் ட்ரையல் ரூம், போய் உள்ள போட்டுதான் பாருங்களேன்.
எப்படி இப்ப நான் எப்படி இருக்கேன்? எப்படின்னா சகப்பு குரங்கு மாதிரி இருக்கீங்க. அடடா, நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கீங்க தெரியுமா? ஏதோ சினிமால வர ஹீரோ மாதிரியே இருக்கீங்க. ஓஹோ, நீ என் மனசுல இருக்கிற விஷயத்த அப்படியே சொல்லிட்ட. ஏங்க ஏங்க இவ்வளவு லேட்டா வந்தீங்க? கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்க கூடாதா? நீயும் என்ன மாதிரி பேசுற பாரு. இந்த உடம்பு முடியாத நேரத்துல நான் ஒருத்தன் மட்டும் வேலை செய்ய முடியுமா? சரி, பசங்களை எங்க 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 இருக்காங்க அவங்க எல்லாம்? ஆமா சொல்லு, எங்க இருக்காங்க? என்ன சொல்றது, காலங்காத்தால மூணு பேரும் சேர்ந்து போனானுங்க, இன்னும் வரவே இல்லை. அப்புறம் உண்டியல்ல போட்டு நாம சேர்த்து வச்ச பணம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டானுங்க. நீ என்ன சொல்ற, உண்டியில இருக்கிற பைசா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களா? என்ன பண்ணானுங்க அவனுங்க? என்ன பண்ணானுங்க அவனுங்க? அவனுங்க வரட்டும், அவனுங்களை இன்னைக்கு ஒரு வழி பண்றேன். அங்க பாருங்க, நம்ம புள்ளையில ஒருத்தன் வந்துட்டான். அம்மா அம்மா, எனக்கு இன்னைக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம், நான் வெளியிலயே சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன சொல்றான், வெளியில சாப்பிட்டு வரானா? வெளியில சாப்பிட்டு வரானா என்னடா அர்த்தம்? அப்பா, நான் நகரத்துக்கு போயிட்டு வந்தேன், அங்க நிறைய சாப்பிடுறது கிடைச்சது, சிக்கன் கபாப், ஃப்ரைட் ரைஸ். உனக்கு அவ்வளவு தைரியமா உண்டியில சேர்த்து வச்ச பணத்தை இப்படி வீணா செலவு பண்ணிட்டியா? சொல்லு. அம்மா கிட்ட 50 ரூபாய் கேட்டோம், ஆனா அம்மா கொடுக்கவே இல்ல, வேற வழி தெரியல, அதனால என்ன பண்றது? அங்க பாருங்க, உங்க புள்ளையில இன்னொருத்தன் வர்றான், அதுவும் குதிரை சவாரி பண்ணிக்கிட்டு வரான். அட அடே, என்னடா என்னடா பண்ணீங்க நீங்க எல்லாம்? பணத்தை என்னடா பண்ணீங்க? இப்படி வீட்டுல இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் நவாப் மாதிரி கொண்டாடுறீங்களா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நீங்க என்னப்பா சொல்றீங்க, நாங்க எல்லாம் இப்ப பெரியவங்களாயிட்டோம், எங்க மனசுக்கு என்ன தோணுதோ நாங்க இனிமே அதுதான் செய்ய போறோம். அதுக்கப்புறம் நான் போறேன், ஹிந்தி பிலிம் ஹீரோவாக போறேன். இன்னைக்கு பூரா நான் குதிரை வண்டியில தான் சுத்திக்கிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் நான் பெரிய மோட்டார் கார்ல கூட சுத்துவேன். ஐயோ தெய்வமே, என்னுடைய உருப்படாத இந்த பசங்களுக்கு நீங்க தான் நல்ல புத்தியை கொடுக்கணும், நீங்க தான் இதுங்களுக்கு ஏதாவது ஒரு வழிய காட்டணும். என்னங்க இப்ப நீங்க எங்க போறீங்க? அதுவா, நான் இப்ப வயலுக்கு போயிட்டு வரேன். டி, எதுக்கு இப்படி பின்னாடி நின்னு கூப்பிட்டுகிட்டு இருக்க? இப்ப எனக்கு வழி கிடைச்சிடுச்சு, நல்லா புரிஞ்சிடுச்சு. நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, பசங்க ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா அவங்க வழியில போய் தான் கொண்டு வரணும். இங்க பாரு, நான் சொல்றது கேளு. இங்க பாரு, நான் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ மாட்டேன்னு தோணுது. உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. என்னங்க என்ன ஆச்சு உங்களுக்கு? கேளு, இங்க பாருங்கப்பா, இங்க பாருங்க, என்னுடைய உடல்நிலை ரொம்ப சரியில்லாம போயிடுச்சு. இனிமே ரொம்ப நாளைக்கு நான் உயிர் வாழ மாட்டேன்னு நினைக்கிறேன். அதனால சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ரகசியம்? இங்க பாருங்க, உங்க 4 பேர்னால தான் வீட்டுல பணமோ இல்ல நகையோ இங்க வைக்கவே இல்லை. ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க அந்த பணத்தை எல்லாம் நாசம் பண்ணிடுவீங்க. அதனால நான் வாழ்நாள் பூரா சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் அப்புறம் தங்கம் பூமி கடியில புதைச்சு வச்சிருக்கேன். கேட்டீங்கல்ல, பூமி கடியில புதைச்சு வச்சிருக்கேன். நான் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன், அதனாலதான் உங்களுக்கு சொல்லிடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லா விஷயத்தையுமே எதுக்காக இந்த இழிவு இழுக்கிறீங்க, சீக்கிரமா சொல்லுங்க. நம்மளுடைய அந்த வயல் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் அதுக்கு கீழே தான் ஆனா எங்க வச்சிருக்கேன்னு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது, சுத்தமா ஞாபகம் இல்ல. அப்புறம் எதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும்? வாங்க வாங்க, சீக்கிரம் போய் அப்பா புதைச்சதெல்லாம் நம்ம எடுத்துட்டு வருவோம். ஆமா, அதுக்கப்புறம் நாம அந்த பணத்தை வச்சு மறுபடியும் சிட்டிக்கு போய் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஹீரோ கூட ஆகலாம் என்ன? இவ்வளோ பெரிய வயல்ல பணத்தை அப்பா எங்க புதைச்சு வச்சிருக்காருன்னு தெரியலையே, இங்க எதுவுமே புரிய மாட்டேங்குதே.
இப்படி நின்னு நின்னு யோசிக்கிறத விட இந்த இடத்த நாம கொத்தி எடுத்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க. என்னப்பா இது கொடுமையா இருக்கு, நம்ம மொத்த நிலத்தையும் தேடி பார்த்துட்டோம், ஆனா பணம் நகை எதுவுமே கிடைக்கலையே. வாங்க அப்பா கிட்டே போய் என்னன்னு கேப்போம். அப்பா நீங்க எங்க கிட்ட பொய்யா சொன்னீங்க, நம்ம நிலத்துல எந்த மாதிரி தங்கமும் இல்ல பணங்காசும் இல்ல. அரே அப்பா, நான் உங்ககிட்ட எந்த மாதிரி பொய்யும் சொல்லல. ஐயோ, நான் உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுக்க மறந்தே போயிட்டேன்ப்பா. ஆமா, இதுல என்ன இருக்கு? இதுல மந்திர விதைகள் இருக்கு. நீங்க போய் நம்ம நிலத்துல மொத்தமா தெளிச்சு விடுங்க. நம்ம நிலத்துல எங்கெங்கெல்லாம் பணமும் தங்கமும் புதஞ்சு இருக்கோ அந்த இடத்துல தானியம் நிறைஞ்ச செடிகள் 4 மாசத்துக்கு அப்புறம் வளரும். அப்படியா? இதான் விஷயமா? இது ஏன் நீங்க முன்னாடியே சொல்லல? சரி சரி, வாங்க வாங்க. சரி சரி, வாங்கப்பா வாங்க, மழை வேற பெய்யுது, சீக்கிரம் வாங்க, வீட்டுக்கு போவோம், சீக்கிரம் வாங்க. என்னப்பா நீங்க தானே சொன்னீங்க எந்தெந்த இடத்துல தங்கமும் பணமும் மறைஞ்சிருக்கோ அதெல்லாம் 4 மாசத்துக்கு அப்புறம் வெளியில வரும் சொல்லி. பார்த்து பார்த்து 4 மாசம் ஆயிடுச்சு, ஆனா இங்க இருக்கிற பூமி பூரா நெல் கதிர்களா வளர்ந்துருச்சு. என்ன பண்றது, தங்கம் எங்க போச்சு? ஆனா முட்டாளுங்களா, நீங்க நெல் கதிர்களை மட்டும் தான் பாத்தீங்க, அதுக்கு மேல அங்க பாருங்க தங்க நிறத்துல பயிர்கள் விளைஞ்சு நிக்குது. அப்படின்னா அங்க பாருங்க எல்லா செடிகளிலயும் தானியம் விளைஞ்சிருக்கு. அந்த பயிர்களை வெட்டி தானியங்களை பிரிச்சோம்னா நிறைய அரிசி கிடைக்கும். கொஞ்சம் அரிசிய நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு மீதி அரிசிய மார்க்கெட்ல வித்தோம்னா நம்மளுக்கு நிறைய பைசா கிடைக்கும். பணம் சம்பாதிப்போம் பசங்களா, பணம். அப்படியா? அதனாலதான் நம்ம நிலத்தை மொத்தமா நீங்க உழுவ சொன்னீங்களா எங்களை? சரியா சொன்ன, சரியா சொன்ன. நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னா நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க, அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்லி உங்ககிட்ட இந்த வேலையை செய்ய வச்சேன். புரிஞ்சுதா? இல்லன்னா நீங்க இவ்வளவு பெரிய பசங்களா வளர்ந்து கூட நீங்களா சுயமா பெரிய ஆளுங்களா வரமாட்டீங்க, அதனாலதான் நான் இந்த மாதிரி செய்ய வேண்டியதாயிடுச்சு. இப்போ நான் என்ன தப்பு செஞ்சனோ அத நல்லா உணர்றேன்ப்பா, நீங்க எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா. இங்க பாருங்கப்பா, ஒரு நேரத்துல நான் இருக்க மாட்டேன், இந்த இடம் இருக்கும் இல்லையா, அப்புறம் நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நிலத்துல உழைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விஷயத்திலயும் கஷ்டன்றதே ஏற்படாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. அதுக்கப்புறம் ஏன் வீணாக்குறீங்க நேரத்தை? போய் அருவா எடுத்துட்டு வாங்க, அப்பாவும் பிள்ளைங்களும் சேர்ந்து நெற்கதிர வெட்ட ஆரம்பிப்போம். போங்க போங்க, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாங்க. இப்பவே போய் எடுத்துட்டு வரேன்ப்பா.